என்பான சாய்பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாபாவோட ஆசீர்வாதத்தோடு உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் அப்பா கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார். அவருக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். நாம் சீரடிக்கு அனுபவத்தை நிறையா இருக்குது, ஆனால் இந்த விஷயத்தையும் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இந்த வருஷம் சீரடிக்கு நான் போகும்போது மனபாரம் இருக்க தான் செய்யும். எப்பயுமே எனக்கு ஏற்பட்ட துயரம் அவ்வளோ சீக்கிரம்லாம் என்னால் மறக்க முடியாது. மன பாரத்தோடு தான் இருப்பேன், அந்த பாரம் வெளியே தெரியாது. ஆனால் அப்பா இந்த சீரடி பயணத்தில் எனக்கு அந்த பாரத்தையும் இறக்கி வச்ச மாதிரி இருந்தார். உண்மையில் பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்தது வாழ்க்கையில். அப்படி தான் ஒரு சந்தோஷம் பாபா எனக்கு கொடுக்குறார், அதுதான் உண்மை. இந்த வாட்டி சீரடிக்கு எங்கள் கூட வந்தவங்க நிறைய பேர், மொத்தம் 25 பேர் வந்தாங்க. 25 பேரில் ஒரு குழந்தைய வந்தார். குழந்தைன்னு 6வது படிக்கிற ஒரு பையன். அவன் ஏர்போர்ட்டில் முதல் முதல்ல நாங்கள் ரெண்டு பேரும் சந்திக்கிறோம். அவன் பேர்லாம் கேட்டேன். அவனை சொன்னான், அவன் பேர் ஸ்ரீ. ஜாலியாக அவன் கூட கொஞ்சம் ஜாலியாக நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். அவன் அப்புறம் சொன்னான், ஒரு விஷயத்த சொன்னான், சாயங்கள் உங்கள் யூடியூப் நான் டெய்லி பார்ப்பேன், நீங்கள் ரொம்ப வயசானவர் மாதிரி இருக்கிறீங்க. வயசானவர் நான் நினச்சேன், ஆனால் நேரில் பார்த்தா ரொம்ப இளமையாக தான் இருக்கிறீங்க. பரவாயில்ல, நான் உங்களை சாய் தாத்தா தான் சொல்லுவேன், ஆனால் நேரில் பார்த்தா உங்களை அது மாதிரி தெரியலையே அப்படின்னா. இல்லைடா, அது உண்மைதான்டா. அது நான் வீடியோவில் வரும்போது உண்மையிலே என்றைக்கே பார்ப்பேன், இவ்வளோ வயசான மாதிரி தான் இருக்குது. காரணம் என்னென்னா, பாபா அந்த மாதிரி தோற்றத்தை எனக்கு கொடுக்குறாரு வீடியோவில் பார்க்கும்போது. அப்போ தான் யார் எல்லாருமே வந்து எனக்கு கூட சகஜமாக பேசுகிறாங்க. வயசு பெரியவர் போல் இருக்குது இவர், அதனால் இவர்கிட்ட பேசலான்னு பேசுகிறாங்க. நான் ரொம்ப சின்ன பையன் மாதிரி தெரிஞ்சேன்னா தயக்கமாக இருக்கும் பெரியவங்களாம் பேசுறதுக்கு. அப்போ அதனால் எனக்கு அந்த முகத்தோற்றத்தை கொடுத்துருக்கலான்னு சொன்னேன். அவன் எனக்கு ரொம்பவும் ஃபிட் ஆகிட்டான். நான் அவங்ககிட்ட நிறைய விஷயத்தையும் கற்றுக்கினேன். 6வது படிக்கிற ஒரு பையன் எனக்கு நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்தான் வீடியோ போடுறதை பற்றி கூட. இன்றைக்கி இருக்கிற அந்த குழந்தைங்க எவ்வளோ டெக்னாலஜியாக இருக்கிறாங்க என்பதை நான் அவங்க கூட உட்காந்துருக்கும் போது தான் சொன்னேன். சாயனா, நீங்கள் இப்படி வீடியோ போடலாம், இல்லை இதெல்லாம் பண்ணலாம், நீங்கள் போய் இப்படி எடிட் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய விஷயத்த அவன் எனக்கு கற்றுக் கொடுத்தான். ஹோட்டல் ரூம்லேயும் இந்த சில விஷயங்களை சொல்லி கொடுத்தான். ஹோட்டல் ரூமில் ஒய்ஃபை இருக்குது, நீங்கள் அதை பயன்படுத்த மாட்டீங்க. அதேமாரி நீங்கள் கீழே இறங்கி வந்து ஒரு வாட்டியை வந்து ரிசப்ஷனில் கூப்பிட்டுனுக்குறீங்க, அந்த ஃபோன் எடுத்து இந்த நம்பர் போடுங்க வரேன்னு. எனக்கு தெரியாத விஷயத்த நிறைய விஷயத்த அவங்ககிட்ட கற்றுக்கினேன் நான். உண்மையில நான் பல தடவை அந்த ஹோட்டலுக்கு போகிறேன், அந்த எனக்கு அதெல்லாம் பண்ணணும்னே தெரியாது. ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்க அவ்வளோ அழகாக தெளிவாக இருக்கிறாங்க. பெரியவங்க போய் சொல்லுவாங்கள்ல, பெரியவங்க போய் சொல்லுவாங்க என் சாய் என்ன கோச்சுக்கு போகிறாருன்னு, குழந்தைங்க போய் சொல்ல மாட்டாங்க. சீரடி அனுபவத்தை என் கூட வந்ததை பற்றி அவன் ஒரு வீடியோ போட்டிருப்பான் பாருங்களேன். உண்மையிலே எனக்கு இது பெரிய மன நிறைவு. இதுதான் எனக்கு உண்மையாக ரொம்ப சந்தோஷம். குழந்தைகளையும் நான் திருப்திப்படுத்தியிருக்கிறேன். அப்பா திருப்திப்படுத்துகிற அளவுக்கு அந்த வழிவகுத்து கொடுத்தார். அப்பாவுக்கு தான் கோடான கோடி நன்றி. அந்த குழந்தை அவன் வீடியோ எடிட் பண்ணி எனக்கு வீடியோ அனுப்பிச்சிருக்கலாம், அதை பாருங்கள். சீரடி இவர் கூட வந்தால் எப்படி இருந்திருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்கள். வராதவங்க யோசனை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்ம வருகின்ற ஜூன் மாதம் 27-28 நம்ம போகிறோம். வருபவர்கள் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி தகவலை தெரிஞ்சுக்கோங்க. சீக்கிரமாக சொல்லுங்கள் தாரம், ஏன்னா 10-11ஆம் தேதிக்குள்ளே சொல்லிடணும். அது இப்போ தான் டிக்கெட் விலை கம்மியாக இருக்கும், ஃப்ளைட் டிக்கெட்டு விலை. ஏன்னா ஃப்ளைட் டிக்கெட் விலை ஒரு ஒரு நாளைக்கு ஒரு படி ஏறும். அந்த அந்த குழந்தையோட வீடியோ எடிட் பண்ணி அவன் போட்டிருக்கிறான். அவனுடைய குரலை கேளுங்க, அவன் முகத்தையும் பாருங்கள். அப்பா அவன் என் கூட பேசும்போது மனசில் இருந்த கொஞ்சம் வலி வேதனை விலகி போயிடுச்சு. என்னை சுற்றி நிறையா குழந்தைங்க இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். அப்பா அந்த குழந்தைய கொடுத்ததுக்கு கோடான கோடி நன்றி. அப்பாவுக்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி, அந்த குழந்தைக்கும் நன்றி. அந்த வீடியோவை பாருங்கள் சாயரா. ஓ சாயரா வணக்கம், இவர் தான் என்னுடைய ஃப்ரெண்டு, ரொம்ப 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 ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு. நம்மளுடைய சீரடி பயணத்தில் என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. என்ன சொல்கிறது, ரொம்ப திறமையான வாழ் சாய்ராம். எல்லாத்துக்கும் வணக்கம், என் பேர் ஸ்ரீஷ், நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எங்கள் ஊர் திருச்சி. நாங்களும் சாய்ராமும் ஷீரடி போகிற வாய்ப்பு கிடச்சிச்சு. அதுக்கு முன்னாடி எப்படி எனக்கு சாய்ராம் சாயங்களை தெரியும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா வந்து சாய் பிரார்த்தனை சேனல் எப்படி இருக்குன்னு தெரியும்னா, எங்கள் அம்மா பார்ப்பாங்க எப்பயுமே சாய் பிரார்த்தனை சேனல்னு ஒரு சேனல் பார்ப்பாங்க. நான் பார்ப்பேன், பாதி பார்க்கறதுக்குள்ள தூங்கிடுவேன், விளாட போயிடுவேன். அந்த மாதிரி தான் சாயங்களை தெரியும். அப்புறம் நாங்கள் ஏர்போர்ட்டில் சாயரம் பார்க்கும்போது நல்லா ஜாலியாக பேசினார். நான் ஃபஸ்ட்டாக வர யூடியூப் சேனலில் பார்க்கும்போது ரொம்ப டெரராக இருந்தார் அங்கிள். அப்புறம் நேர்லேருந்து ஜாலியாக பேசினார். அப்புறம் சாயராமை யூடியூப்பில் பார்க்கும்போது சாயராம் தாத்தா மாதிரி இருப்பார். நான் அதனால் நேரில் அந்த மாதிரி இல்லை, சாயராம் தாத்தா தாத்தான்னு சொல்லி அந்த ஆன்ட்டிகிட்ட சொல்லி ஜோக் பண்ணிகிட்ருப்பேன்.
அதுக்கப்புறம் நானும் சாய்ராமும் ஏர்போர்ட்டில் வந்து எங்கே என்ன காரணம்னா அவர் தேடுவார், அவரை காரணம் நான் தேடுவேன். எங்கள் டேடி மம்மி கூட தூங்க வச்சுட்டு ஒரு நாள் நைட் போனோம் பாபாவை பார்க்கறதுக்கு நைட்டு 11 மணிக்கு. ஓகே, அதுக்கப்புறம் நாங்கள் சனி சிங்னாப்பூர் போயிட்டு வரும்போது கரும் ஜூஸ் போட்டாங்க. அதை மாடு என்ன சுற்றிட்டு இருக்குன்னு பார்த்தா மாடு இது பண்ணுறாங்க, ஆனால் கரும் ஜூஸ் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் மாடை கஷ்டப்படுறது தான் பிடிக்கல. ஆனால் சாய்ராம் யூடியூப்பில் பார்க்க தாத்தா மாதிரி இருந்தாலும் நேரில் அங்கிள் மாதிரி தான் இருந்தார். அங்கிள் மாதிரியே இருந்தாலும் நான் சாய்ராம்கிட்டையும் அந்த ஆன்ட்டிக்கிட்டையும் சாய்ராம் தாத்தா தாத்தான்னு சொல்லியிருந்துருப்பேன். இருந்தாலும் நான் வந்து ஏர்போர்ட்டில் வந்து நானும் சாய்ராமும் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். நானும் சாய்ராமும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அப்புறம் நான் சேராம நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தோம். அது வீடியோ ஸ்டார்டிங்கில் இருக்கும். நான் மட்டும் இல்லை, எல்லா மெம்பர்ஸ் கூட சேராம நல்லா பேசினார், நல்லா கேர் எடுத்துக்கிட்டாரு, நல்லா பார்த்துக்கிட்டாரு. ஆனால் அந்த ட்ரிப்பை என்னால் மறக்கவே முடியாது. எனக்கு ஒரு ஃப்ரெண்டும் கிடச்சாச்சு, பாபா பார்த்தாச்சு, சாய்ராம் கூட நல்லா பழகியாச்சு. இந்த மாதிரி இன்னொரு ட்ரிப் கிடச்சா நல்லாயிருக்கும், இன்னொரு ட்ரிப் போவோம். சாய்ராம் உங்கள் ஃபேமிலிலாம் நல்லா இருக்கணும். சாய்ராம் நம்மளுக்காக ப்ரே பண்ணுவாங்களே கூட்டு பிரதனா வச்சு, அதனால சாய்ராம் ஃபேமிலிக்காக நம்ம ப்ரே பண்ணால் நன்றி. சாய் பிரார்த்தனை சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.